இயேசு ஆண்டவரில் அன்புக்கினியவர்களே, நம் அன்னை மரியாவினுடைய பெயரினால் உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இந்த துண்டு பிரசுரம் கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த அறிக்கையிலே மிக முக்கியமாக இரண்டு முக்கிய நிகழ்வுகளை நாம் அறிகின்றோம். ஒன்று, அக்டோபர் மாதம் முதல் சனிக்கிழமை 7ஆம் தேதி ஜெபமாலை அன்னையனுடைய விழாவை சிறப்பிக்கின்ற விதமாக நம்முடைய திருத்தலத்திலே ஒரு சிறப்புமிக்க நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம், ஜெபமாலை கண்காட்சி. அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு ஜெபமாலையை பார்த்திருக்கின்றோம், அல்லது இரக்கத்தின் ஜெபமாலையை பார்த்திருக்கின்றோம், அல்லது இது போன்ற ஜெபமாலைகளை நாம் ஒரு சில வகைகளே நாம் பார்த்திருப்போம். ஆனால் 3000 வகையான ஜெபமாலைகளை முதல் முறையாக நான் பார்க்க இருக்கின்றேன். கண்டிப்பாக நீங்களும் அதை முதல் முறையாக காண இருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த 3000 வகையான ஜெபமாலைகளை நாம் பார்வைக்கு கண்காட்சியாக இந்த அக்டோபர் மாதம் முதல் சனிக்கிழமை அன்று வைக்க இருக்கின்றோம். நம்முடைய புதிய ஆலயத்திலே இந்த கண்காட்சி இடம்பெறும். அதோடு கூட 100க்கும் மேற்பட்ட புனிதர்களுடைய திருப்பண்டங்கள், அவைகளெல்லாம் அருளீக்கமாக இந்த கண்காட்சியிலே இடம்பெற இருக்கின்றது. இதை நடத்துவதற்காக, இந்த கண்காட்சியை நமக்கு அளிப்பதற்காக கோயம்புத்தூரிலிருந்து திருமதி சுகந்தி அவருடைய குடும்பத்தினர் சனிக்கிழமை அன்று நம்முடைய திருத்தலத்திற்கு வருகின்றார்கள். இந்த கண்காட்சியானது காலையில் 5:30 மணி திருப்பணியின் பொழுது அது ஆரம்பமாகும். பிறகு அன்று மாலை 6 மணி அளவிலே திருப்பலிக்கு முன்பாக அது நிறைவு பெறும். எனவே திருப்பலியோடு சேர்ந்து இந்த கண்காட்சி துவங்கும், திருப்பலியோடு இது நிறைவு பெறும். எனவே அனைத்து பக்தர்களும், இறை மக்களும் மற்றும் பல பேர், ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் இந்த நாளிலே நம்முடைய திருத்தலம் நோக்கி வாருங்கள். வந்து இந்த ஜெபமாலை கண்காட்சியை பாருங்கள். அருளீக்கங்களின் வழியாக புனிதருடைய ஆசி பெறுங்கள் என்று உங்களை அன்போடு திருத்தலத்தின் பெயரால் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நமது திருத்தலத்திலே ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெறுகிறது. நம்முடைய அன்னை மரியாவினுடைய இந்த அற்புதமான சுரூபமானது நம்முடைய திருத்தலத்திற்கு வந்து 140 ஆண்டுகள் நிறைவுறுகிறது. மேலும் இந்த திருத்தலத்திற்கு புதுவையிலிருந்து பரிகார பாத யாத்திரையாக எடுத்த அந்த முயற்சியினுடைய 40வது பாத யாத்திரை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த பாத யாத்திரையானது சரியாக பிற்பகல் 2 மணி அளவிலே நம்முடைய முதன்மை குரு பேரருட்தந்தை அருளானந்தம் மற்றும் நம்முடைய மறைவட்ட முதன்மை குரு பேரருட்தந்தை அல்போன்ஸ் சந்தானம் இவர்கள் இருவரும் ஜெபித்து ஆசீர்வதித்து துவங்கி வைப்பார்கள். 5:30 மணி அளவிலே மாலை நம்முடைய திருத்தலத்திற்கு பக்தர்கள் அனைவரும் நடந்தே இந்த திரு யாத்திரையில் பங்கெடுக்கின்றவர்கள் தேரோடு சேர்ந்து இந்த திருத்தலத்திற்குள் நுழைவார்கள். 5:30 மணி அளவிலே இங்கே திருப்பலி நடைபெறும். சுல்தான்பேட் மறை மாவட்ட ஆயர் பேரருள் பெருந்தகை அபீர் ஆண்டகையினுடைய தலைமையிலே அனைத்து குருக்களும் இணைந்து இந்த திருப்பலியை இங்கே கொண்டாடுவோம். திருப்பலிக்கு பிறகு அனைவரும் வீடு திரும்புவதற்கு வசதியாக ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ற வகையிலே பேருந்துகள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே பெருவாரியான அளவிலே இந்த திரு யாத்திரையிலே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து அன்னையினுடைய அருள் பெற்று செல்லுமாறும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த இருவரும் நிகழ்விலேயும் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு
ஆன்மீக மறுமலர்ச்சி பெற, ஆன்மீக வளர்ச்சி அடைய உங்களை அன்போடு அன்னை மரியாவின் பெயரால் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். நன்றி.